ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை மூன்று அடையாளங்களை தாங்கிய ஊர். சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில்தான் முதன் முதலாக கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் கொடிக்காத்த குமரனாய் நிலைத்திருக்கும் போராளி திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் சென்னிமலை. சிறிகிரி என்று சொல்லப்படும் சென்னிமலைக்கு அடிவாரத்தில் அமைந்திருக்கும் நகரம் முழுவதிலும் மேற்கொள்ளப்படும் போர்வை உற்பத்தி தான் இந்த ஊரின் முதன்மை அடையாளம். நெசவையே பிரதானமாக தொழிலாக கொண்டிருக்கும் இச்சிறு நகரில் எங்கு சென்றாலும் தரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்தியா மட்டுமல்லாமல் இத்தாலி, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கும் பறக்கும் சென்னிமலை போர்வைகள் கைத்தறியால் நெய்யப்படுபவை என்பதே இதன் முக்கிய சிறப்பாகும். கூட்டுறவு கைத்தறி சங்கங்கள் மூலம்தான் இங்கு போர்வை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு போர்வை உற்பத்தி தொடங்கிய வரலாற்றையும் இன்றைக்கும் நடைபெற்று வரும் உற்பத்தி மற்றும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து இக்காணொளியில் காணலாம். இந்த ஊரின் பாரம்பரிய தொழிலே நெசவுதான். ஆரம்பத்தில் இங்கு காட்டன் புடவைகள் தான் நெய்யப்பட்டு வந்தன. காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக போர்வை உற்பத்தி இங்கு செய்யப்பட துவங்கியது. போர்வை உற்பத்தி முறைப்படுத்தப்பட்டதாக அல்லாமல் நெசவாளர்கள் தனித்தனியாக மேற்கொண்டு வந்தனர். இதனால் முறையான வணிகம் சாத்தியப்படவில்லை. இந்த சூழலில் 1941 எம்பி நாச்சிமுத்து என்பவர் 17 பேரை கொண்டு சென்னிமலை நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தை தொடங்கினார். சட்டம் படித்த வழக்கறிஞராக இருந்தாலும் காந்தி மீது கொண்ட பற்றின் காரணமாக கைத்தறி உற்பத்தி மீது ஈடுபாடு கொண்டிருந்தார். நெசவாளர்களுக்கு நியாயமான கூலி கிடைக்க வேண்டும், முதலாளி என்கிற மையம் இருக்க கூடாது, ஆண்டு வருமானத்தை நெசவாளர்களுக்காக முறையாக பகிர்ந்தளித்தல் என்பது போன்ற பல நோக்கங்களுடன் இச்சங்கத்தை அவர் தொடங்கினார். சங்கத்தின் உறுப்பினர்கள் மூலம் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும்படியான அமைப்பை உருவாக்கினார். இக்கூட்டுறவு சங்கத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சென்டெக்ஸ் என்ற பிராண்டில் சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது. இச்சங்கத்தை தொடர்ந்து சென்னிமலையில் பல கூட்டுறவு நெசவாளர் சங்கங்கள் உதயமாகின. இன்றைக்கும் 30-40 கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் சென்னிமலையில் இயங்கி வருகின்றன. இவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. நெசவாளர்களுக்கான மருத்துவம், கல்வி, உதவித்தொகை, சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களும், 60 கடந்தவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை மாதம் 1000 ரூபாய் ஆகிய சலுகைகளும் இதன் மூலம் நெசவாளர்களுக்கு கிடைக்க பெறுகின்றன. இப்படியாக வளர்த்தெடுக்கப்பட்ட சென்னிமலை போர்வை உற்பத்தியில் 10,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது உள்ளார்கள். போர்வைக்கென பெயர் பெற்ற ஊராக சென்னிமலை விளங்குவதற்கு காரணம் அதன் உற்பத்தி திறனும் அதற்கான தொழில்நுட்பமே. இங்கு போர்வைகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள், மேசை விரிப்புகள், துண்டு, திரைசீலைகள், கால்மிதி மற்றும் ஏற்றுமதி ரகங்கள் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. தேசிய கைத்தறி வளர்ச்சி கழகம் மானிய விலையில் வழங்கும் தரமான நூல்களில் சாயமேற்றி அதனுடன் ஜக்கார்டு என்று சொல்லப்படக்கூடிய வடிவமைப்பையும் உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இங்குள்ள பெரும்பாலான சங்கங்களில் உறுப்பினர்கள் வீட்டிலேயே கைத்தறி வைத்து நெய்கிறார்கள். 2 சங்கங்கள் மட்டும்தான் தனியாக கைத்தறி குடோன் வைத்திருக்கின்றன. சென்டெக்ஸில் 692 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். யார் யாருக்கு எவ்வளவு நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற கணக்கு விபரம் பதியப்பட்டிருக்கும். உற்பத்தியின் போது நிகழும் சேதாரத்துக்கென 6% கழிவு தரப்படுகிறது. மற்றபடி கொடுக்கப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டவைகளின் ரகம் மற்றும் அதன் வேலைப்பாடுகளை பொறுத்து நெசவாளர்களுக்கு கூலி வழங்கப்படுகிறது. வாரந்தோறும் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் மூலப்பொருட்களை கைத்தறி சங்கங்கள் வழங்கப்படுகிறது. சென்னிமலையில் வெள்ளிக்கிழமை சந்தை என்பதால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நெய்யப்பட்ட போர்வைகளை பெற்றுக்கொண்டு கூலி வழங்கப்படுகிறது. இங்குள்ள கைத்தறி நெசவாளர்களே கைத்தேர்ந்த வடிவமைப்பாளர்கள். ஜக்கார்டு அட்டை மூலம் வடிவமைக்க வேண்டிய ரகங்களை தவிர மற்ற அனைத்து ரகங்களையும் நூல் கொடுத்து விளக்கம் சொன்னாலே போதும், அவர்களே நெய்துவிடும் அளவிற்கு கைத்தேர்ந்தவர்கள். ஜக்கார்டு அட்டையை சங்கமே தயார் செய்து கொடுக்கிறது. சென்டெக்ஸ் சங்கம் மட்டும்தான் ஜக்கார்டு தயாரிப்பதற்கென தனியே வடிவமைப்பு குழுவை வைத்திருக்கிறது. முன்பெல்லாம் ஜக்கார்டு அட்டையில் தேவையான வடிவமைப்பை பஞ்சிங் மெஷின் கொண்டு பஞ்ச் செய்ய வேண்டும். இப்போது கணிப்பொறியிலேயே வடிவமைத்து கார்டை எடுத்துக்கொள்ளலாம். சென்னிமலையில் பல கூட்டுறவு சங்கங்கள் இருந்தாலும் சென்டெக்ஸ், சென்கோப்டெக்ஸ், காலிகாப்டெக்ஸ், சென்குமார், பல்லக்காட்டு புதூர் ஆகியவை
அதிக உற்பத்தியை மேற்கொள்ளும் சங்கங்களாக உள்ளன. சென்டெக்ஸ்க்கு சென்னை, எழும்பூர் மற்றும் கோவையில் சொந்தமாக ஷோரூம் இருக்கிறது. டி நகர், மேற்கு மாம்பலம், ஈரோடு, விஜயவாடா, இந்துப்பூர் ஆகிய ஊர்களில் முகவர்களின் வாயிலாக இவர்களது பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு சங்கமும் கோஆப்டெக்ஸில் உறுப்பினராக உள்ளது. கோஆப்டெக்ஸ் மூலம் இந்தியா முழுவதும் இவர்களது தயாரிப்புகள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கோஆப்டெக்ஸ் மூலம் ஏற்றுமதிக்கான ஆர்டரை பெற்று அதற்கான உற்பத்தியை மேற்கொள்கிறார்கள். சீசனுக்கு தகுந்தாற் போல உற்பத்தி பொருளும் மாறிக்கொண்டே இருக்கும். இத்தாலி, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள முதன்மையான சங்கங்கள் எல்லாம் ஆண்டுக்கு 10 கோடிக்கும் மேல் வருவாயை ஈட்டுகின்றன. அனைத்து சங்கங்களும் லாபத்தில் இயங்கி வருகின்றன. வருகிற லாபத்தை ஆண்டுதோறும் உறுப்பினர்களுக்கு அவர்களின் சம்பளத்தை அடிப்படையாக வைத்து பிரித்து கொடுத்து விடுகின்றனர். இவர்களது உற்பத்தியில் பெரும் பகுதியை கோஆப்டெக்ஸ் கொள்முதல் செய்து கொள்வதால் உற்பத்தியிலும் விற்பனையிலும் சுணக்கமே ஏற்படுவதில்லை என்கிறார்கள் சென்னிமலை போர்வை உற்பத்தியாளர்கள். தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில்தான் விற்பனை அமோகமாக இருக்கும். அந்நாட்களில் வழக்கத்துக்கும் அதிகமாக உற்பத்தி செய்கிறார்கள். கைத்தறி நெசவும் ஒரு கலைதான். இங்குள்ள சென்டெக்ஸில் பணியாற்றும் அப்புசாமி என்பவர் கைத்தறி நெசவு மூலமே சச்சின் டெண்டுல்கர் படத்தை நெய்திருக்கிறார். ஒரு நாள் போட்டியில் 200 ரன்கள் அடித்து சச்சின் உலக சாதனையை நிகழ்த்திய போது மட்டையை உயர்த்தி தனது சாதனையை அறிவித்த சச்சின் டெண்டுல்கரின் புகைப்படம் மிகவும் பிரபலமானது. அப்புகைப்படத்தை அப்படியே போர்வையில் வடித்திருக்கிறார். அத்தோடு அப்போர்வையை சச்சின் டெண்டுல்கருக்கு பரிசாக அனுப்பி வைத்து அவரை நெகிழ வைத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். கைத்தறி நெசவு தொழில் வீழ்ச்சியை சந்தித்து வரும் வேளையில் இது போன்ற முயற்சிகளால் மட்டுமே அவை வாழும். அதை சார்ந்த தொழிலாளர்களும் வாழ்வார்கள். இன்றைக்கும் போர்வை என்றால் அது சென்னிமலைதான் என்கிற பெயர் நிலைத்து நிற்பதற்கான காரணம் கைத்தறியின் தரமும் நெசவாளர்களின் கைவண்ணமும் தான்.